அதே மாதிரி நமக்கு வந்து எத்தனை அனுபவங்கள் வருது, எல்லா அனுபவங்களுக்கும் நீங்கள் பாஸ் மார்க் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களோட்டு போயிடும். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அது சரியில்லைன்னு சொன்னால் அது உங்களோட தங்கிடும். அதனால் நம்ம மன அனுபவங்களை பொறுத்த அளவில் எல்லா அனுபவங்களுக்கும் பாஸ் மார்க் கொடுத்துருங்க. அங்கே ஒன்றுமே நமக்கு நல்லதுன்னு சொல்லி பிடிச்சி வைக்கிறதுக்குன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அது வந்து ஒரு ஆறாக மாறிடும். நம்ம பிடிச்சி வைக்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லி பிடிச்சி வைக்கிறது தான் தப்பு. அதனால் வந்து எல்லாம் நம்ம ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு, அதை குளமாக மாற்றிடாதுங்க, அப்படியே ஓட விட்டுருங்க, அது தன்னாலே சரியாயிரும். அதில் அழுக்குகள் இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடும். அதனால் நம்ம இயல்பு மாறலை, அது மாறலை, இயல்பு மோசமான இயல்புல இருக்குது, மோசமான அனுபவங்கள் வருது, சிலவங்களுக்கு ஓசடி ப்ராப்ளம்ங்கிற என்ன ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து ஏதோ அடக்குமுறை தான் ப்ராப்ளத்தை கொடுக்குது. அதனால் நீங்கள் அது போக்கில் திறந்து விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அங்கே எந்த ப்ராப்ளமே இருக்காது, எல்லாமே நார்மலாகிடும். அதனால் இங்கே வந்து அகத்தை பொறுத்தளவில், மன அனுபவங்களை பொறுத்தளவில் ஒரு நல்ல நிலைன்னுட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நல்ல நல்ல நிலைன்னு சொன்னால் எல்லாமே நல்ல நிலை தான், மோசமான நிலைன்னுட்டு ஒன்றும் கிடையாது. எல்லாமே நல்ல நிலைன்னே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாத்துக்குமே சம மார்க் கொடுத்துட்றோம், எல்லாமே கரெக்டு, எல்லாமே பாஸ் மார்க்குன்னு சொன்னால் எல்லாமே வருது போகுதுங்கிற மாதிரி புத்தம் புதுசாக இருக்குது, மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசாக இருக்குது. ஏன்னா இயற்கைங்கிறதே எப்பவும் புத்தம் புதுசு தான், அங்கே வந்து பழசுன்னுட்டு ஒன்றுமே கிடையாது, மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக இருக்குது. அது வந்து இப்போ ஃபிசிக்கல் இப்போ பொருள் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு சின்ன பொருள் இருக்குது, இப்போ பார்த்தானு சொன்னால் அது நம்ம இப்போ ஆரம்பத்துலேருந்தே கடைசி வரைக்கும் இப்போ அப்படியே தான் இருக்குங்கிற மாதிரி தருது. ஆனால் உண்மையில் இங்கேயுமே மாற்றம் நடந்துட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு வினாடிக்கு முன்னாடி இங்கே ஒவ்வொரு அணுக்களுமே மாறிட்டு தான் இருக்குது. ஆனால் உனக்கு வெளிப்படையாக தெரியாமல் இருக்குது. இப்போ அதே நேரத்தில் மனசில் மாற்றங்கள் வந்து மின்னல் வேகத்தில் இருக்குது. இப்போ இதுலையாவது மெல்ல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, மனசில் உள்ள மாற்றம் மட்டும் மின்னல் வேகத்தில் இருக்குது, ஒரு வினாடிக்கு முன்னாடி புதுசாக இருக்குது. அதனால் அந்த மின்னல் வேகத்தில் மாறக்கூடிய மனசில் எதையுமே பிடிச்சு வைக்கிறது தான் தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அது அதுவாக இயங்குறதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துட்றோம். நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நம்ம அதுவாக இயங்கும்போது நம்ம வந்து பழையபடியும் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட் என்னென்னா இந்த இன்னோசன் ஸ்டேட் தான் நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டு. அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு எல்லாருமே போயிடுறோம். நம்ம அகத்தை பொறுத்தளவில் எல்லாருமே குழந்தைகளாக பழையபடி மாறிடணும். புறத்தை பொறுத்தளவில் ஒரு அறிஞனாக இருக்க வேண்டியது தான் கடமை. ஏன்னா நம்ம அறிவை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் செய்யலாம். அந்த அறிவை நமக்குள்ளே பயன்படுத்திடக்கூடாது. நான் இப்படி இருந்தால் தான் கரெக்டு, இப்படி இருந்தால் தப்பு, நம்ம நல்லா இருக்கணும், மோசமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவை நமக்குள்ளே போர்த்திட்டோன்னு சொன்னால் நம்மளே துண்டு போட ஆரம்பிச்சிடுவோம். அதனால் அங்கே நம்மளே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனால் இங்கே நமக்கு அறிவை நமக்கு அகத்துக்குள்ளே அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி அறிவு அத்தனையும் நம்ம கீழே போட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசை அப்படியே சுதந்திரமாக்கிறோம். அறிவு தான் நம்மளை வந்து சிறைப்படுத்துது. அகத்தை பொறுத்தளவுலாம் அறிவை நம்ம கீழே போட்ட வேண்டியது தான். ஞானத்தை பொறுத்தளவில், ஆன்மீகத்தை பொறுத்தளவில் அறிவுக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லி அதை கீழே போட்டுட்டோன்னு சொன்னால் அது அதோட ஆன்மீகமே முடிஞ்சு போயிடுது. ஆன்மீகங்கிறதே அவ்வளோதான், அறிவை கீழே போடுறது தான் ஆன்மீகம். அறிவு கையில் எடுத்தோன்னு சொன்னால் நீங்கள் புற வேலைகளுக்கு அறிவு கையில் எடுத்துட்டுங்க. உங்களை சரி பண்ணுறதுக்கு அறிவு கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை முழுசும் போராட்டம் தான் இருக்கும், அது ஓசிட்டு வரையும் கொண்டு விட்டுரும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டீங்களோ உங்களை வந்து இயற்கைக்கு விட்டுறணுங்கிறத ஒரு முடிவு எடுத்துக்கிட்டால் போதும். அந்த நிலையில் உங்களை கம்ப்ளீட்டாக இயற்கைக்கு விடும் பொழுது நீங்களே இயற்கையாகவே மாறிடுறீங்க. அந்த இயற்கையான இயக்கம் வந்து உங்களை வந்து ஒரு புத்தம்புது நபராகவே எப்பவும் வச்சுக்கிடுது, ஒரு லிவிங் ரிவராகவே நீங்கள் மாறிடுறீங்க. நீங்கள் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டியாக மாறிடுறீங்க. அதான் நம்முடைய இயற்கையான நிலை. அது நாம் வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு வந்ததில்லை, நம்முடைய இயற்கையான நிலையாக தான். நீங்கள் வந்து இந்த பிரேக்கை கிளச்சி துற போட்டுருங்க, அவ்வளோதான். பிரேக்கை கிளச்சி விட போட்டோன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நாம் வந்து நல்ல நிலையில் இருக்கிறோன்னு சொல்லி பிரேக்கை தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பிரேக்கை மட்டும் எடுத்து துற போட்டுருங்க. இந்த பிரேக்கெல்லாம் புற வேலைகளுக்கு வச்சுக்கிடுங்க. அகத்தை பொறுத்தவரை பிரேக்கே வேண்டாம், ஸ்டியரிங்கே வேண்டாம், என்ன எதுவுமே வேண்டியதில்லை. நீங்கள் விட்டு அதுவாக ஓட விட்டுருங்க. ஸ்டியரிங்கும் பிரேக்கையும் தூக்கி கலத்தி துற போட்டுருங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த ஸ்டியரிங் பிரேக்குங்கிறது நம்ம அறிவு தான். இது இது செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதில் நிற்கணும், இது நிற்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம அறிவு தான் பிரேக்காகவும் ஸ்டியரிங்காகவும் வேலை செய்யுது. இந்த ரெண்டையும் தூக்கி பிடிங்கி துற போட்டிங்கன்னு சொன்னால் அதை சுதந்திரமாக ஓட விட்டுடலாம், அவ்வளோதான். புறத்துக்கு அதெல்லாம் நம்ம வந்து புறத்துக்கு வச்சுக்கலாம். மனசளவில் பொறுத்தளவில், நம்மளை பொறுத்த அளவில் அது இயற்கையாக செயல்படணும். நீங்களாக செயல்படுற பகுதியை குறைச்சிடணும், அதுவாக செயல்படுற பகுதியை செயல்பட விட்டுறணும். அந்த ஹேப்பனிங் பார்ட், டூயிங் பார்ட்டுன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கிடுறோம். டூயிங் பார்ட்னால் நீங்களாக செய்கிறது, ஹேப்பனிங் பார்ட்னால் அதுவாக நிகழ்கிறது. உங்களை பொறுத்தளவில் ஹேப்பனிங் பார்ட்டாக தான் இருக்கணும், மொழி டூயிங் பார்ட்டாக இருக்கக்கூடாது. புறத்தை பொறுத்தளவில் டூயிங் பார்ட்டாக இருங்க, ஹேப்பனிங் பார்ட்டாக விடக்கூடாது.
அதனால் அகத்தை பொறுத்தளவில் ரூல் வேறு, புறத்தை பொறுத்தளவில் ரூல் வேறு. அதனால் உங்களை பொறுத்தளவில் எல்லாமே ஹாப்பினிங்காகவே நடக்கட்டும், எதுவுமே வந்து டூயிங்காக இருக்கக்கூடாது. அதனால் எல்லாமே அதுவாக நடக்கிற மாதிரி எல்லாத்தையுமே விட்டுட்டிங்கன்னு சொன்னால் முதல்ல ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. அங்கே எல்லாமே தானாகத்தான் நடக்கணும், நமக்கு வந்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல நல்ல நிலைன்னுட்டு எதுவுமே கிடையாது. எது ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. ஒரு நல்ல நிலையாக இருக்கணும்னு சொல்லி எடுக்கிற முடிவு தான் வந்து உங்களை வடிவமைக்கிற வேலை வந்துடுது, உங்களை பிடிச்சி வைக்கிற வேலை வந்துடுது. அதனால் வந்து அகத்தை பொறுத்த அளவில் ஒரு நல்ல நிலைன்னுட்டு ஒன்றுமே கிடையாது, மோசமான நிலைன்ட்டு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே கரெக்டு தான் நிட்டு சொல்லி முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே வேலையே நின்று போயிடுது. அதனால் அகத்தை பொறுத்த அளவில் உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லைங்கிறத நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும், அந்த முடிவு தான் உங்களுக்கு தானாகவே செயல்படும். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் அந்த ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அதுதான் ஞானம். அவ்வளோ அது வந்து லிபரேஷனை கொண்டு வந்து விட்டுறோம். அந்த லிபரேஷன் தான் நம்முடைய வாழ்க்கை.